வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம் இந்தியாவில் உடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இலங்கையில் இருக்க இலங்கையுடைய தலைநகரமான கொழம்போவில் சைனாவுடைய புதிய ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது கொலம்போ போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து வரப்போகுது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தொடங்கிவிட்டது. அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது ஒரு ப்ராஜெக்டு, அது சைனா ஏன் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுது, என்ன முறையான சட்டங்கள் மூலயமா ஸ்ரீலங்கா அதை அமல்படுத்துது, அதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, நன்மைகள் தீமைகள், இதை பற்றி தான் இப்போ நான் வந்து இந்த பதிவில் முழுமையாக சொல்ல போகிறேன். நான் இந்த கொலம்போ போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றது மகிந்த ராஜபக்ஷவுடைய ஒரு கனவு ப்ராஜெக்டாக வந்து சொல்கிறாங்க. இந்த மகிந்த ராஜபக்ஷ வந்து ராஜபக்ஷனா ராஜபக்ஷ குடும்பமே, அதாவது லைக் கோத்தபய ராஜபக்ஷ, மகிந்த ராஜபக்ஷ, இந்த ஃபேமிலியே வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கானுடைய அரசு வந்து முழு கட்டுப்பாட்டில் இந்த ஃபேமிலியெலாம் இருக்குது. இதில் மகிந்த ராஜபக்ஷவுடைய எலெக்ஷனுக்கே, லாஸ்ட் எலெக்ஷனுக்கு அதாவது சைனாவுடைய மறைமுக ஆதரவும் ஃபண்டிங்கும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தகவல் உண்டு வச்சுங்களேன். குறிப்பாக அமெரிக்காவுடைய கணிப்பில், அமெரிக்காவில் வந்து வரக்கூடிய தகவல், அந்த தேர்தல் நேரத்தில் வந்தது என்னென்னா, ஒரு 1.5 மில்லியன் டாலர் அளவுக்கு அவங்க வந்து த்ரூ சைனீஸ் ஃபண்டிங் வந்து ராஜபக்ஷ கிடைச்சதாகவும், அது மூலயமா அவர் வந்து வெற்றி பெற்றதாகவும் ஒரு செய்தி அப்போ இருந்தது. ஆனால் அவங்க வெற்றி பெற்று வந்த பிறகு பார்த்திங்கன்னா அது உண்மையாக கூட தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ராஜபக்ஷஸ் வந்து சைனாவுடைய அசோசியேஷன் என்பது, உறவு முறை என்பது ரொம்ப பலப்பட்டு வந்து நிற்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சைனாவுடைய ஃபண்டிங் வந்து நிறைய அவங்க வந்து உள்ளார கொண்டு வந்தாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அவங்க ஆர்வம் காட்டினாங்க. வெறும் எக்கனாமிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, மிலிட்டரி அசோசியேஷனுக்கும் ரொம்ப அவங்க ஆர்வம் காட்டினதை நம்ம பார்க்க முடியுது. எப்படின்னா, சைனாவுடைய மிலிட்டரியுடைய ஹெட், ஐ மீன் அவர் வந்து சைனாவுக்கு ஸ்ரீலங்கா வராரு, ஸ்ரீலங்கன் மிலிட்ரி உடைய தலைவரை பார்க்குறாரு, மகிந்த இந்த குடும்பம் இவங்களை பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது நமக்கு இரண்டு பேர், அதாவது சைனாவுக்கும் ஸ்ரீலங்காவுமான ஒரு பெரிய மிலிட்டரி முன்னெடுப்பை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசோசியேஷன் நம்ம ரெண்டு நாடுகளுக்குள்ள, நம்மளுடைய மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உடன்படிக்கையை கூட ஏற்படுத்துகிறாங்க. இது இராணுவ ரீதியான ஒரு உடன்படிக்கை, அதில் உள்ளார்ந்து பார்த்திங்கன்னா பல அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும். இது என்னென்னா, ஏன் வந்து சைனா வந்து இந்த அளவுக்கு எக்கனாமிக் விஷயங்களே ஆகட்டும், அதில் பொருளாதார சார்ந்த விஷயமாகட்டும், மிலிட்ரி சார்ந்த விஷயமாகட்டும், ஏன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறாங்க, இல்லை ஸ்ரீலங்கா ஏன் வந்து சைனாவுக்கு இவ்வளோ நெருங்கி போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம், தமிழ்நாடு, தமிழர், ஈழத்தமிழர் சார்ந்த விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. 2009 ஈழப்போர்வங்கள் முடிஞ்சதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த முடிகிற டைமில் அது மிகப்பெரிய வந்து ஒரு இன அழிப்பு அப்படின்ற அளவுக்கு தான் வந்து ஈழத்தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களும் வந்து நம்ம அதை கண்கூடாக பார்த்தோம். அது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமனிடேஷன் கவுன்சில் போச்சு, யூஎன்எச்ஆர்சிக்கு போச்சு, அதில் வந்து அவங்க ஜெனோசைடு இன அழிப்பு அப்படின்ற அளவுக்கு இல்லாட்டினா கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய போர் குற்றம் அப்படின்ற அளவுக்கு தான் அது கொண்டுன்னு போயிருக்காங்க. அதை பற்றி தொடர்ந்து 2009 இன்றைய வரையும் அதற்கான பல்வேறு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு இந்தியா என்ன நிலை எடுக்குது, இந்தியா யாருக்கு யாருக்கு ஆதரவு அளிக்குது, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, இதை சார்ந்து வந்து சில முடிவுகள் வந்து அவங்க எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்கா அதை பார்க்குது, அது ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா எப்படி சப்போர்ட் பண்ணுது, சைனா எப்படி சப்போர்ட் பண்ணுன்றது ஒரு மிகப்பெரிய விவாதமாகவும், அது ஒரு ராஜதந்திர நடவடிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இப்போ ஸ்ரீலங்காவிலையும் இந்தியாவிலையும் சைனாவில் மூணுமே வந்து இப்போ ஒரு விஷயமாக வருது. இந்தியா வந்து லைக் அந்த ரெசல்யூஷன் வரப்புள்ள வந்து வெளிநடப்பு செய்து, சைனா வந்து அதை முழுமையாக ஆதரிக்குது அந்த சர்வதேச மனித உரிமை அமைப்பில். அப்போ சைனா வந்து அதை மட்டும் ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல், சைனா வந்து இந்த வேக்சின் கோவிட் டைமில் ஃப்ரீ வேக்சின்ஸ் கொடுக்குறது, இந்த வேக்சின் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க அதை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு கடனை கொடுக்கறது,
இந்த கடன் வந்து இந்தியாவிடம் கொடுக்கலாம், பட் அவங்க கொடுக்குற கடன் எப்படின்னு கேட்க, சைனா கிட்ட வந்து கொடுக்குற கடன் என்ன எந்த விதமான நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு கடனாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இல்லை ஒரு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இலங்கைக்கு கடன் வாங்குகிற, இலங்கை கடன் வாங்கிச்சுன்னா அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் மனித உரிமைகள் வந்து மீறக்கூடாது, பழைய பிரச்சனைகளுக்கு சீக்கிரம் முடிவு கண்டுபிடிக்கணும். இல்லை இந்தியாவிலேருந்து நம்ம சொல்லணும்னா, நம்ம இந்தியாவுனா சரி, இந்த ஏற்கனவே 13வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை இலங்கையில் இலங்கையினுடைய 13th அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க அவங்களோட கான்ஸ்டியூஷனில். அது என்னென்னா, ப்ராவின்ஸை வடகிழக்கு இணைச்சி வடகிழக்கு உட்பட்ட இலங்கையிலுடைய ப்ராவின்ஸஸ்க்கெலாம் அதிகப்படியான அதிகாரம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு அமெண்ட்மெண்ட். அது அதை அவங்க செயல்படுத்தவே இல்லை. அதை இந்தியா அப்போ அப்போ வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும், அதை வந்து நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் 2009 வந்து பல அரசுகளுக்கும் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, பட் இன்னையிலே அது நிறைவேறினது கிடையாது. இந்த மாதிரியான அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா சைனா கிட்டதெல்லாம் இருக்காது. சைனா அதை பற்றி கவலையப்படுறது கிடையாது. முக்கியமாக உலக அமைப்புகளில் இந்த மாதிரி மனித உரிமை சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் இலங்கைக்கு சாதகமான முடிவெடுக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கக்குள்ள பார்த்தா சைனா என்பது இலங்கையோட ஒரு நெருங்கிய உறவு முறைக்கு வந்துவிட்டதாகவும், இந்த உறவு ரொம்ப மிகப்பெரிய திக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அளவுக்கு நெருங்கிய தொடர்பாக உருவாக்கிறதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. இது ராஜபக்ஷ மட்டும் காரணம் இல்லை, இது ராஜபக்ஷ பீரியடுக்கு ரணில் விக்ரமசிங்க காலத்துலேயும் இப்படி தான் இருந்தது. அது என்னென்னா, இதை விட கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹம்பந்தோட்டை துறைமுகம் போட்டு, அதை வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக, இலங்கையே வந்து ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு அதாவது மிலிட்டரி சார்ந்த, இராணுவம் சார்ந்த, கடற்படை சார்ந்த ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அந்த நாடு பொறுத்தவரையும் எல்லாருக்கும், அதாவது அமெரிக்காவுக்கோ அமெரிக்கா சார்ந்த உறவுகள் உள்ள நாடுகளுக்கோ இல்லை சைனாவுடைய எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசிக்கோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் வச்சுக்கலாம். அதில் ஹம்பந்தோட்டா போர்ட்டை வந்து அவங்க 99 லீஸ் கெடுத்தது ரொம்ப மிகப்பெரிய வந்து ஸ்ட்ராட்டஜிக் விக்ட்ரி ஃபார் சைனான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து அவங்க வந்து முழுமையான இந்திய பெருங்கடல் பகுதியை வந்து அவங்க கண்காணிக்க முடியும், இந்திய பெருங்கடலில் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியுன்றது கணிப்பு. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு பாதகமான நமக்கு என்பதால், இந்தியாவுக்கும் இல்லை நம்மளுடைய இந்திய இன்ட்ரெஸ்ட்டுக்கு, நம்மளுடைய இந்த பிராந்தியத்தில் நம்மளுடைய சக்திகள் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயமாக நம்ம பார்த்தோம். அதற்கு மேலே இந்த ராஜபக்ஷே இந்த சைனாவோடைய இருக்கிற உறவு முறையை பலப்படுத்தக்கூடிய வலைகள் என்ன செஞ்சிட்டாருன்னா, அங்கே கொழும்பு அவங்களோட தலைநகரம் கொழும்பு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிலப்பகுதியில் இல்லை, கடலில் மண்ணை நிரப்பி ஒரு சுமார் 250 ஏக்கர் நிலத்தை வந்து ரீக்ளைம் பண்ணுறது, புதிய நிலப்பரப்பை உருவாக்கி அந்த நிலப்பரப்பில் ஒரு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவது. அங்கே ஒரு பீச் இருக்கும், வீடுகள் இருக்கும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடு எல்லாம் அமைப்புகளும் அங்கே இருக்கும் வச்சுக்கலாம். அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அது, அங்கே வந்து வெளிநாட்டு மூலதனங்கள் அங்கே வரும், அதை வந்து அதை பேஸ் பண்ணி தொழில் நிறுவனங்கள், வியாபாரம், வசிப்பிடம், பொழுதுபோக்கு அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ப்ராஜெக்டை அவங்க கொண்டு வராங்க. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது யார் அது தயார்படுத்துகிறா, அதை உருவாக்குறது யாருன்னா ஸ்ரீலங்கா இல்லை, அதை செய்ய போகிறது சைனா, செய்ய போனால் செஞ்சு தொடங்கிட்டாங்க. அது அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.5 பில்லியன் டாலர் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்து வர போகிறாங்க. இந்த 1.5 பில்லியன் டாலரை சைனா வந்து எப்படி கொடுக்க போகுதுன்னா, இது வந்து சைனா ஸ்ரீலங்கா கிட்ட கொடுத்து ஸ்ரீலங்கா அந்த ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுறது கிடையாது. அந்த நிலப்பரப்பே ஒரு தனி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு. அந்த சட்டத்திட்டங்கள் என்னென்னா, இலங்கையுடைய இறையாண்மையை முழுமையாக சைனா கிட்ட அடமானம் வச்ச மாதிரியான ஒரு சட்டத்திட்டம், அதாவது ஒரு சைனாவுடைய காலனி அங்கே உருவாக்குற மாதிரியான ஒரு சட்டத்திட்டம். அதனுடைய பேர் என்னென்னா, கொலம்போ போர்ட் சிட்டி எக்கனாமிக் கமிஷன்ன்றது ஒரு சட்டம். அதை ஷார்ட்டாக சொல்லணும்னா கொலம்போ போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, சைனாவுடைய கரன்சி தான் அங்கே செல்லுபடியாகும், அதனுடைய இலங்கையுடைய சட்டத்திட்டங்கள் அங்கே செல்லுபடியாகாது.
அதை நிர்வகிக்கிற பொறுப்புகளுக்கு இல்லையா, அதை வந்து கொழும்போவுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை இலங்கையினுடைய இதர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸோ, இன்னும் சொல்லப்போனால் இலங்கையினுடைய நீதிமன்றமே தலையிட முடியாத ஒரு ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போனா என்னென்னா, முழுமையாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து சைனா கிட்டே போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை உருவாக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சைனா ஹார்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அவங்க தான் இதை வந்து பொறுப்பு, இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த சைனாவுடைய ஹார்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய அதனுடைய சப்சிடரி யாருன்னு கேட்டிங்கன்னா, சைனா கம்யூனிகேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, கம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிசிசிசின்னு சொல்லுவாங்க, இவங்க தான் அதை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ முழுமையாக இதனுடைய இந்த ப்ராஜெக்டை முடிக்க செயல்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிவு பெற்று இந்த ப்ராஜெக்டை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புமே சைனா கிட்ட தான் போயிடும் வச்சுங்களா. ஸோ என்டையராக சைனாவுடைய ஆப்ரேஷன்ஸ் அங்கே இருக்கும். இது வந்து கொழும்பை ஒட்டி கடலில் மண்ணை கொட்டி நிரப்பி படுற போகிற ஒரு 250 ஏக்கர் புதுசாக வரப்போகிற ஒரு இடம், மிகப்பெரிய ஒரு கனவு திட்டத்தோடு அவங்க சொல்கிறாங்க. இந்த கனவு திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு 2041 வந்து இது முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் 20 அது முடிவடையும், வேலை தொடங்கிடுச்சு, இன்னும் 20 முடிவடையும். 2041 அது முடிவடைஞ்ச பிறகு அங்கே யார் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 80,000 மக்கள் வசிப்பு கூடிய ஒரு ஒரு வசிப்பிடம் உருவாகிடும். அது யார் வசிப்பாங்க அங்கே வந்துன்னா, ஸ்ரீலங்கன்ஸ் கிடையாது. அது யாருன்னா, சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எலைட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸு, அவங்க வந்து வசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தொழிலை செயல்படுத்த பல்வேறு தொழில்களை உருவாக்குவதற்கும் அங்கேருந்து தொழில் நிறுவலை பராமரிப்பதற்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கறது $15 பில்லியன் அளவுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், அது சுழற்சி ஏற்படும், அதனால் ஸ்ரீலங்கனுடைய எக்கனாமி வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிந்தபக்ஷ அவங்க சார்ந்தவங்களுடைய கணக்கு. பட் அங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய அப்போசிஷன் அதில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இலங்கையோட இறாண்மையை பறிபோயிடும், இலங்கையினுடைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு, அதாவது தொழில் சார்ந்த மக்களுக்கு அது வந்து கொழும்போலையோ மதுரை பகுதியிலையோ பெரிய அளவுக்கு பயன்படாது, இலங்கையுடைய எக்கனாமியும் பெரிய அளவுக்கு இதனால் மாறிட போகிறது கிடையாது, ஏன்னா சைனீஸ் கரன்சியும் அதாவது இருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்னு ஒன்றுங்கன்னா சைனாக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு நிலைப்பாடு இருக்குது. எதிர்ப்புமே கூட நிறையாவே இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வச்சிங்களேன். பட் ஹவர் அந்த வேலை தொடங்கிடுச்சு. இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, சைனா வந்து அவ்வளோ வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ ஒரு நகரத்தை அங்கே உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, இல்லை வந்து துபாய் மாதிரியோ இல்லை ஹாங்காங் மாதிரியோ இப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க. இதுமாரிலாம் உருவாகிடும், அதை விட சிறப்பாக இதில் வந்துடும். ஆனால் ப்ராஜெக்ட் அப்படி தான் சொல்லுது. ஹாங்காங்கோட ஒரு ஒரு முக்கியமான டெஸ்டினேஷன், அதாவது வர்த்தக நடக்கக்கூடிய இடமாக மாறிடும், இதில் வந்து சிங்கப்பூரோட சிறப்பாக வந்துடும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கலாம் மொழியா, பட் சைனான்றது தான் பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய ஆட்சி பரப்பு தான் ஹாங்காங். ஹாங்காங்கில் மனித உரிமைகளை அவங்க எப்படி வந்து நசுக்கிறாங்க, தொடர்ந்து நசுக்கப்பட்டுன்னு இருக்குது, சர்வதேச பிரச்சனையாக இன்னும் வந்து நீடிச்சுன்னு இருக்குதுன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அப்போது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது சிங்கப்பூராக உருவாயிடுமா அப்படின்னா, சிங்கப்பூர் வந்து ஒரு தனி நாடு, அது இறையாண்மையில் ஒரு நாடு, அவங்க வந்து லிபரல் பாலிசிஸை கடைபிடிக்கிறதுல அவங்க வெற்றிகரமாக தன்னுடைய நிலைப்பாடு நீண்ட நாட்களாக அதனுடைய அது பாதையில் பயணிச்சிருக்கிறாங்க. அது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது சிங்கப்பூருங்கிற. துபாய் அதேமாதிரி ஒரு ஒரு இறையன்மல ஒரு நாடு, அவங்களும் அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து சைனாவுடைய மூலதனத்தில் உருவாக்கக்கூடிய கொழும்போ போர்ட் சிட்டி ப்ராஜெக்டில் கிடையாது. சைனா அப்படின்னாலே அது பிரச்சனை தான், அந்த இடத்துல வந்து அது உருவாக்க போகிறாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2041 எவ்வளோ பேர் இங்கே வந்து தங்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் முதலீடு பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்வி. ஸோ இது சக்ஸஸ் என்பது அதை சார்ந்து தான் இருக்க போகுது வச்சுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது நமக்கு இந்தியாவிலேருந்து நமக்கு இதை எப்படி பார்க்கணும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஸ்ரீலங்கா என்பது ஒரு சார்க் நாடு. சார்க்னால் இப்போது வந்து இந்தியா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜினல் கோஆப்ரேஷன் சொல்லுவோம், அதாவது தெற்காசிய நாடுகளுக்கான ஒரு ஒரு கூட்டாண்மை சார்ந்த விஷயம் அது. இப்போ இந்த சார்க் நாட்டில் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ் இந்த நாடுகள்லாம் இருக்குது. இதில் என்னென்னா, இந்த சார்க் நாடுகளில் சைனா நம்ம வந்து பெரிய கண்ட்ரோல் இருந்தோம், ஒரு ரீஜினல் கோஆப்ரேஷன் வச்சுருந்தோம், அதை வந்து வலுவாக கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். பட் சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒன்று இருக்குது வச்சிங்களேன். அது என்னென்னா,
பிஆர்எஸ் அது வந்து என்னென்னா, ஏற்கனவே நம்ம பாகிஸ்தான், நான் வேறு ஒரு பதிவில் கூட போட்டிருந்தேன், பாகிஸ்தானுடைய ஐ மீன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டுன்னு போயிட்டு பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய அசோசியேஷன் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் அது வருது வச்சுக்கலாம். இதுவும் அதில் சார்ந்த ஒரு விஷயமாக கொண்டுன்னு வருங்க. எப்படி வந்து நேபாளில் வந்து நம் கலாச்சாரத்துடன் ஒற்றுப்போகக்கூடிய, நம்முடன் தொப்புள் கொடி உறவுகளோடு இருக்கக்கூடிய, இந்தியாவோட தொப்புள் கொடி உறவு நேபாள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழர்களுடைய தொப்புள் கொடி, தமிழ்நாடோட தொப்புள் கொடி உறவு ஈழம் அப்படின்னு சொல்லக்குள்ள, அங்கே பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து இன்றைக்கி சைனா ஆதரவு நிலை தான் எடுத்திருக்கு. சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நேபாளில் நிறையா வந்துருச்சு. இந்த இதே போல் வந்து பங்களாதேஷில் மேஜர் மிலிட்ரி இம்போர்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா சைனாவில் தான் வருது. மிலிட்ரி இம்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்களாதேஷ்லேயும் நிறையா வந்திருக்கு. அவங்களுமே வந்து சைனீஸ் ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகியிருக்கு. இதன் மூலம் இந்தியா, பூட்டான் தவிர்த்து ஸ்ரீலங்கா உட்பட அனைத்து நாடுகளுக்கு உள் விஷயங்களிலும் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரில், முதலீடுகள் என்ற பெயரில் சைனா தன்னுடைய கரங்களை விரிக்க தொடங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதன் தொடர்ச்சியாக தான் இந்த கொலம்போ போர்ட் சிட்டி விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கொலம்போ போர்ட் சிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, கொலம்போன்றது எங்கே இருக்குது, நம்ம லைக் சென்னை போர்ட்லேருந்து ஒரு மணி நேரம் பை ஏர், நம்ம தமிழ்நாடு 200 கிலோமீட்டர்ஸ் தான், 200 கிலோமீட்டர்ஸ் ரீச்சில் தான் இது கொலம்போ. நம்மளுடைய பல்வேறு நம்மளுடைய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், முக்கியமான கேந்திரம், முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கொலம்போ, ஏற்கனவே கொலம்போவில் வந்து சைனீஸ் சப்மரீன்ஸ் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னே சப்மரீன்ஸ் வந்து போகக்கூடிய பதிவுகளும் இருக்குது, அதுக்கான ரெக்கார்ட்ஸும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை இந்த கொலம்போவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, அந்த கொலம்போ போர்ட் சிட்டியிலேருந்து சீனர்களை பெருமளவில் தங்க வைத்து அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய பெருங்கடலை கண்காணிப்பது, இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பது சைனாவுடைய முயற்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, சைனா இதை 2041 முடிக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் உடனே வந்து அங்கே தங்கிடுவாங்க, அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்துடுவாங்க. அது ஸ்பெஷல் பெரிய அளவுக்கு சிங்கப்பூர் மாதிரியோ துபாய் மாரி ஆகிடும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் யார் வந்து தங்குவாங்கன்னா, இன்றைக்கி சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இல்லை சோஷியலிஸ்ட் நாடு அப்படின்றதான் இதில் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எலைட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸு, அவங்க தான் இங்கே வந்து ஒரு சைனாவுக்கு வெளியே சைனாவுடைய காலனி மாரி வந்து கொழம்போவில் வந்து தங்க போகிறாங்க. அவங்களுடைய சைனீஸில் சைனாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு தான் இங்கே திருப்பி அந்த இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு பெரிய அளவுக்கு வரப்போகுது. ஸோ இதை வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. அப்புறம் உதாரணத்துக்கு ஏதாவது இந்தியா சார்ந்த ஒரு பிரச்சனையோ நம்ம ஏதோ ஒரு தலையிடணும் ஒரு வருஷம்னா, அது வந்து சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். சைனாவை சார்ந்த ஒரு விஷயம், நான் எங்களுடைய ப்ராஜெக்ட், அது எங்களுடைய நலன்களை நாங்கள் பாதுகாக்கணும், அதனால் நாங்கள் வந்து அதாவது இராணுவ ரீதியாகவோ இல்லை வந்து டிப்ளமசி மூலிமா தலையிடுவோன்ற அளவுக்கு வந்துடும் பிரச்சனை. ஏன்னா இதேமாரி பிரச்சனையை அவங்க ஏற்கனவே கையாண்டுருக்காங்க. டிஜிபோட்டின்னு ஒரு நாட்டில் இதேமாரி ஒரு ப்ராஜெக்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணு, அங்கே ஒரு மிலிட்ரி பேஸை கிரியேட் பண்ணாங்க. அந்த மிலிட்ரி பேஸ் ஏன் அங்கே தேவைப்படுதுன்னு நம்ம வந்து உலக அளவில் கேள்விகள் வரும்போது சைனா என்ன சொல்லிச்சுன்னா, எங்களுடைய மூலதனங்களை பாதுகாக்க வேண்டி நாங்கள் வந்து எங்களுடைய இராணுவ பலத்தை அந்த பகுதியில் விரிவாக்கம் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே வார்த்தை தான் வந்து கொழும்புலையும் அவங்க சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் அது வரும். ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா, எப்போ வந்து சைனாவுடைய இராணுவ தலைவரும் ஸ்ரீலங்காவுடைய கொழம்போடைய ஐ மீன் இலங்கையோடைய இராணுவ தலைவரும் ஒரு கூட்டு பேட்டியில் வந்து இரு நாட்டு நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வருதோ, அது மட்டும் இல்லாமல் எங்கள் இந்த ரெண்டு நாடும் என்பது சைனா இலங்கை உறவு என்பது ரொம்ப மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறவு நிலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்தியா சார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸ்ரீலங்கா, நம்ம இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே நிறையா இருக்குது. இதை வந்து அவங்க வந்து புறந்தள்ளிட்டோ இதுக்கு வந்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த கேள்வி வர்றதுக்கு மிக முக்கிய காரணம், இப்போது சில மாதங்கள் கூட ஆகலை முன்னர் நம்ம இந்தியா ஜப்பான் சேர்ந்து கொலம்போலேயே நம்ம வந்து கொலம்போ ஒரு போர்ட்டுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்.
அங்கே அந்த போர்ட் எக்ஸ்பான்ஷன் போயிடுச்சு. அதில் வந்து ஈஸ்ட்டு கண்டெய்னர் காரிடார் வெஸ்ட் கண்டெய்னர் காரிடார்னு சொன்னாங்க. அந்த ஈஸ்ட் கண்டெய்னர் காரிடார் ரொம்ப முக்கியத்துவம், நம்ம எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து அப்படின்னு சொல்லக்குள்ள சடனாக வந்து இந்த சைனா போர்ட் சிட்டி வர்றதுக்கு முன்னாடி அரசு சார்ந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், இந்த ஈஸ்ட்டு கண்டெய்னர் காரிடார் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய செட்பேக் நமக்கு. ஆனால் அம்பானியுடைய அதானி போயிருக்கார் இல்லையா, அதானி குரூப்புடைய ஒரு ஒரு கண்டெய்னர் டெர்மினல் இருக்குது, அதாவது வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் கொழம்போலே, அது அதானிக்கு கொடுத்தாங்க. நான் வந்து இந்த பதிவில் வந்து அதானியோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு நிறையா இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவும், சைனா அந்த இதையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பார்க்கும் அல்லது வந்து அதனோட மேற்கொண்டு எக்ஸ்பானிஷ் பாலிசியில் எது எப்படி வந்து நாம் தாக்குப்பிடித்து நிற்கப் போகிறோம், நம் நலன்கள் எப்படி பாதுகாக்கப்பட போகிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. நான் இந்த பதிவில் இன்னொரு விஷயமே நான் வந்து நான் டச் பண்ணல. இது வந்து தமிழீழம் சார்ந்தோ, இல்லை வந்து இலங்கைக்கு கூடிய தமிழர்கள் சார்ந்தோ, இதில் வந்து தமிழ்நாடு நலன்கள் சார்ந்தோ எந்த விதமான இதையும் நான் இந்த பதிவில் சொல்ல விரும்பல. பட் நான் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுடைய நலன்கள் எப்படி வந்து எதிர்காலத்தில் ஒரு ஒரு தட்டுக்குள்ளாகும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். இப்போது இலங்கை கொழும்பு என்பது நமக்கு வெகு அருகாமையில் இருக்குது. அங்கே இருக்குது, அங்கே வெறும் எக்கனாமிக்கு அதாவது ஃபினான்ஷியலாக கமர்ஷியலாக இந்த ப்ராஜெக்டை பார்க்காம சைனா வந்து மேற்கொண்டு சில பாதகமான, இந்தியாவுக்கு பாதகமான சில செயல்களை ஈடுபடுவதற்கு அந்த நிலப்பகுதியை வந்து பயன்படுத்தும் என்கிற நோக்கம் தான் நான் இந்த என்னுடைய பார்வையில் இருக்கேன். இப்போது அந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, உதாரணத்திற்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகுதோ அதில் வந்து சக்ஸஸ் ஆகுதோ, அங்கே வந்து ஒரு எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி வருதுன்னா, இப்போ நம்ம வந்து வரதா சந்தோஷம் மகிழ்ச்சி, அந்த ப்ராஜெக்ட் மூலயமாக இந்திய இலங்கை உறவுகள் பாதிக்கப்படாமல் நல்ல நோக்கத்துடன் முன்னெடுத்து செல்ல இந்திய இலங்கை அரசு முன்னோருமானாலும் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்திய அரசுக்கும் நான் ஒரு சில தகவல்கள் சொல்கிறது, நமக்கே சில வந்து ஒரு மாற்றுக்கருத்து இருக்கிறது. இந்தியாவே ஒரு முக்கியமான கண்ணோட்டத்துடன், அதை வந்து சந்தேக கண்ணோட்டத்துடன் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இலங்கை சீன உறவையும் பார்க்குது அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது பத்திரிகைகளையும் இல்லை மீடியாவிலையும் அந்த செய்தி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி அணுக வேண்டும், இந்த வந்து இந்த ப்ராஜெக்டை எப்படி பார்க்கணும், இதை வந்து ஒரு சைனீஸ் ப்ராஜெக்டாக ஜஸ்ட் ஒரு தமிழ்நாடு இந்தியாவுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் இந்த ப்ராஜெக்ட் வருது வரக்குள்ள இதை வந்து ரெண்டு ஆஸ்பெக்டாக பார்க்கணும். ஒன்று வந்து எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டாக பார்க்கணும், இன்னொன்று வந்து டிஃபென்ஸ் மிலிட்ரி ஆஸ்பெக்டாக அதை பார்க்கணும். ரெண்டு விஷயமும் அதை பார்த்தோம். எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் பார்க்கக்குள்ள என்ன வரும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலங்கை வந்து ஒரு $80 பில்லியன் எக்கனாமி தான், அது தமிழ்நாடு எக்கனாமியோட மூன்றில் ஒரு பகுதி தான். அது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணால் அது ரொம்ப 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 கம்மியான ஒரு எக்கனாமி. பட் அவர் அவங்களுடைய நோக்கம் என்ன வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கணும்னா, அதை வந்து சிங்கப்பூர் போலவும், அந்த ஒரு 250 ஏக்கர் பொருளாதார மண்டலத்தையே சிங்கப்பூர் மேலேயும் அதை துபாய் போலையும் இல்லை ஹாங்காங் போலையும் டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் வரப்பில் எதிர்காலத்தில் இந்திய நலன்களை அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதா, இல்லை வந்து இந்தியா சார்ந்த ஒரு ஆதரவு நிலை அவர்கள் எடுப்பார்களா அப்படின்றதெல்லாம் முழுமையான சந்தேகம். அல்லது இந்திய தரப்பினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வார்களா, இந்தியா முன்வைக்கக்கூடிய ஒரு திட்டங்களுக்கு செவிசாய்ப்பார்களா. உதாரணத்துக்கு இந்த 13வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதை அமல்படுத்த சொல்கிறோம், தமிழர்கள் நலன் சார்ந்து சில விஷயத்தை நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறோம் வச்சுங்களேன், அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க செவிசாய்ப்பாங்க, இல்லை வந்து அது கவனம் செலுத்துவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றதான் பெரிய சந்தேகம். அதில் வாய்ப்பே கிடையாது. சைனா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவே இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளும், இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களே இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபடுவார்கள். ஆனால் எதிர்காலத்தில் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நம் நலன்களுக்காகவும் அதற்கு மேலே ஒரு பெரிய போர் என்று வந்தவர்கள் கூட நம் நலன் சார்ந்து நிற்பார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இது மிலிட்ரிக்கும் அதே தான் பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது டிஃபென்ஸ் சைட்லையும் அது தான் வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா குவாட்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து குவாட் சொல்கிறாங்க, என்ன குவாட்னு ஒரு இராணுவ கூட்டு முயற்சி, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும்
ஜப்பானுக்குமான ஒரு கூட்டு முயற்சி. அது மிகப்பெரிய ஒரு இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வச்சிங்களா. அது இந்த நான்கு நாடுகள் ஒரு டிஃபென்ஸ் ஒத்துழைப்பு முன்முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த இந்தியன் ஓஷன், ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இந்தியன் ஓஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இந்தியன் ஓஷனில் வந்து ஒரு இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு முழுமையான கண்ட்ரோலை வச்சிருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ இதை வந்து குவாட்ரினுடைய டெவலப்மெண்ட் என்பது சைனாவுக்கு வந்து பிடிக்காது, இல்லை சைனா அதை வந்து ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த குவாட் வந்து தன்னுடைய முழுமைப்படுத்துவதும், குவாட் வந்து தன்னுடைய லைக் அவங்க செட்டில் ஃபேர்ம் ஸ்டாண்ட் இந்த ஏரியாவில் எடுத்துடுறதுக்குள்ளே சைனா வந்து தன்னுடைய நலன்களை விரைவுபடுத்தி இந்தியன் பெருங்கடல் பகுதியிலையும் இல்லை இந்த ரீஜன்லேயும் குறிப்பாக தெற்காசிய நாடுகள் மத்தியும் தன்னுடைய பிடியை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை முன்னெடுத்து செல்லும் தான் நான் நினைக்கிறேன். இப்படி முன்னெடுத்து செல்லக்குள்ளே என்ன வரும்னா, ஏற்கனவே சவுத் சைனா சீல சரியாக பிரச்சனை, நிறைய பிரச்சனை அவங்களோட ஜப்பானுக்கு அவங்க பிரச்சனை, பெரும் வியட்நாமோட பிரச்சனை, ஏகப்பட பிரச்சனை இருக்குது. இந்த ஏரியாவில் ஆனால் சைனா எப்படி பார்க்கணும், குவாடுக்கு எதிர்ப்பாக பெரிய ஒருங்கிணைப்பை அவங்க செய்வாங்க. இராணுவ ரீதியான ஒருங்கிணைப்பு அவங்க தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்காங்க, இன்னும் செய்ய தான் போகிறாங்க, இன்னும் அதை மேற்கொண்டு வலிமையாக அவளுக்கு அவங்க செய்வாங்க. அப்போது நம் நலன்களுக்கும் சீன நலன்களுக்கும் இந்திய பெருங்கடல் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக இந்தியாவுடைய சவுத் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய சிக்கல்களும் சில நம்ம என்ன சொல்கிறது சச்சரவுகளும் உருவாயினே இருக்கும். அது புதாகரமாக வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இது ஒரு த்ரெட் வந்து இந்த ப்ராஜெக்டால் இருக்குது வச்சுங்களா. இந்த ப்ராஜெக்டை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம தோட்டம் அப்படி தான் பார்த்துட்டோம், சென்னை ஒரு ப்ராஜெக்ட் போட்டு தானே, அதை வந்து 99 வருஷத்துக்கு சைனா எடுக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து தான் இன்றைக்கி 6 லட்சம் சீனர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும். பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவுடைய தென்பகுதியை தமிழகத்தில் பெரிய வர்த்தக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி ஒரு பெரிய வர்த்தக சார்ந்த பகுதியிலையும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் இந்த இடத்துல முன்னெடுப்பது மூலியமாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வரணுன்னாலும் இல்லை வந்து பெரிய ஹாங்காங் மாரியோ இல்லை சிங்கப்பூர் மாரியோ உருவாக்குறதுக்கு இந்த பகுதியில் நாம் வந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷனை உருவாக்கணும். தமிழ்நாடு கடலோர பகுதி தான் வந்து ஒரு மிகச்சிறந்த லொக்கேஷனாக இருக்கணுன்றது என்னுடைய கருத்து. இது எக்கனாமிக்கலாம். டிஃபென்ஸ் சைடாக என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நம்ம உடனடி அழுத்தங்களை கொடுத்து சில காரியங்களை வந்து நம்ம நிறைவேற்றி கொள்ள வேண்டும், அல்லது இந்திய நலன் சார்ந்து இலங்கையில் சில மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்தியா கன்சிடர் பண்ணணும். ஏனால் தும்பை விட்டு வாழை பிடிப்பது என்பது போல சொல்லுவாங்க தமிழில். அதே மாதிரி நம் நலன்களை, இந்தியா சார்ந்த நலன்களை இப்பொழுது விட்டுவிட்டால் இன்னும் எப்போதுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏன் வந்து சைனா இங்கே வரக்கூடாது, சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த நம்ம பிராந்தியத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா, நம் நலன்கள் வந்து இந்திய நாடுடைய நலன்கள் என்பது இன்றைக்கி பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணக்குள்ள பெரும் தொந்தரவு நமக்கு வந்து லைக் அருணாச்சல் பிரதேஷ்லையோ இல்லை வந்து அக்ஷாய்ச்சின்லையோ இல்லை பரவாயில்ல அந்த என்டையர் நார்த்தன் அந்த பார்டரில் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை இன்றைக்கி ஸ்ரீலங்கா தான் உருவாகி, ஐ மீன் அதை சைனா தான் உருவாக்கி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம் நட்பு நாடுகளை அவர்கள் பக்கம் முதலீடு என்ற பெயரில் இழுப்பதோ, நம்மளுடைய இன்னும் அடுத்த செயலில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பெருளவுக்கு இராணுவ இதர அணு ஆயுதம் சம்பந்தம் அணு சக்தி உற்பத்தி உட்பட பல விதமான சலுகைகளை அவர்கள் செய்வதும், இப்படிப்பட்டு இந்திய நலன்களுக்கு விரோதமான இல்லது வந்து பாதகமான சில விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதால் எதிர்காலம் ஒரு த்ரெட்டு. இதுதான் த்ரெட். இந்த த்ரெட்டை சமாளிக்கக்கூடிய முன்னெடுப்புகளை இந்திய அரசும் இந்திய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் அரசியல்வாதிகளும் இதை முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக அவருக்கு ஒரு சொல்லவும் அவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கவும் தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த பதிவு நான் வந்து தமிழில் போடுறேன், இதை ஆங்கிலத்துலேயும் போடுவேன், பட் ஏன் போடுறேன்னா, தமிழ்நாட்டில் இதை பற்றி ஒரு சென்சேஷன் வரணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நம் அருகில் சைனாவுடைய த்ரெட் வந்துடுது அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. ஏதோ ஸ்ரீலங்காவில் ஏதோ ஆக்டிவிட்டிஸ் போயினுக்கு தான் தெரியும் மொழிய, ஸ்ரீலங்காவில் எந்த அளவுக்கான சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ சைனீஸ் இருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு இலங்கைக்கும் சைனாவுக்கான மிலிட்ரி ஒத்துழைப்பு என்பது எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் ஒரு தகவலாக அவர்கள் சொல்ல வேண்டும்.
ஒரு அதை பற்றி ஒரு சிந்தனை ஓட்டமும் அதை பற்றி ஒரு ஒரு டிஸ்கஷனும் தமிழர்கள் மத்தியில் உருவாக வேண்டும் என்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இதை இப்போ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.